ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 15th எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அவங்க அக்காவை பிடிச்சு ஹீரோயின் தள்ளி ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஹீரோ உட்காந்து ரொம்பவே கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கறதுதான் இந்த எபிசோட். என்ன ஆகுனா, இந்த மாதிரி ஹீரோ வந்து அழுதுட்டு இருக்கும் போது கரெக்டாக வந்துட்டு கீழே வந்துட்டு போலீஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுது. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோவையும் காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து கீழே கூட்டிட்டு வந்துடுறாங்க. வந்தக்கப்புறம் ஒரு டெட் பாடியை வந்து எடுத்துட்டு போறாங்க. அந்த டெட் பாடி வந்து நம்ம ஹீரோயினோட தான். இதை பார்த்து ஹீரோவால தாங்கிக்கவே முடியல. எனக்காக நீ இருப்பேன்னு சொன்னேன், அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஓடி போய் கத்தறி எழுதுகிட்டே அந்த இடத்துக்கு ஓடி போறான். அப்புறம் போலீஸ் எல்லாம் அவனை தடுத்து நிறுத்திடுறாங்க. இதை ஹீரோவால தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் அவங்க அக்கா விழுந்து கிடக்கா. ஆனா வந்துட்டு அவளுக்கு வந்து பிளட் வந்து கிளாட் ஆகி கிடக்கு, அதாவது கோமா நிலைக்கே போற அளவுக்கு ஆயிட்டா. அங்கே கட் பண்ணி ஹீரோயினோட கிளாஸை காட்டுறாங்க. ஜோதா வந்து அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லையா, அவனால் தாங்கிக்கவே முடியல ஹீரோயின் நம்மளை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஒரே கதறி அழுதுட்டு இருக்கா. அப்போ அவங்க சார் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவளை இழந்தது வந்து பெரிய இழப்பு தான், இருந்தாலும் வந்துட்டு அவங்களுக்காக நம்ம வந்து ப்ரே பண்ணணும், அவங்களுக்காக அஞ்சலி செலுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க டெஸ்க்கு வந்து மலர் வளையமெல்லாம் வச்சுட்டு எல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயின் கூட நடந்தது, அவள் பேசினது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல கட் பண்ணி என்ன காட்டுறாங்கன்னா, ஷா வந்துட்டு ஹீரோயின் கூட எடுத்த போட்டோஸ் எல்லாருமே அவங்க அஞ்சு பேர் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் மனசுல இருக்க லவ் நம்ம சொல்லாமலே விட்டுட்டோமேன்ற தயக்கமும் இருக்கா அவனுக்குள்ள. அவனை நினைச்சு என்ன சொல்றது, கடைசி வரைக்கும் என்னோட வாயிலிருந்து இந்த வார்த்தை வரவே இல்லையே அப்படின்ற எண்ணத்திலேயே உட்காந்துட்டு இருக்கான். அப்ப கிம் வந்து என்ன சொல்றான்னா, இந்த போட்டோ ஒன்னு பார்த்துட்டு இதை எடுக்கும்போது அவன் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப அடம் பிடிச்சேன், எனக்கு அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு விருப்பமே இல்லை, ஆனா அவ தான் கெஞ்சி எடுக்க வச்சா, அன்னைக்கு நான் ஓவரா பண்ணிட்டேனோன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தோணிட்டே இருக்கு, நான் கரெக்டா இருந்திருக்கணும்ல, அவ என்னை விட்டு போவான்னு நினைச்சு பார்க்கல, அவளை மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஷேர் வந்துட்டு சொல்றான், நான் வந்து இத்தனை நாள் சொல்லாமல் விட்டுட்டேன், ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், நான் அதை உங்ககிட்ட சொல்லணும் பலமுறை நினச்சேன், ஆனால் முடியாமல் போச்சு, ஆனால் இப்போ சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஷேர் சொல்லிட்டு இருக்கான். இப்போது ஹாஸ்பிட்டலில் அவங்க அக்காவை சேர்த்துருக்காங்க இல்லையா, அதுக்கு விசாரிக்கிறதுக்கு போலீஸ் வந்து நிற்கும் போது அவங்க அம்மா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணு வந்துட்டு கண்ணே திறக்க மாட்டா, இனிமேல் மூச்சு மட்டும்தான் விட்டுட்டுருக்கா, அதனால வந்துட்டு எந்திரிச்சு பேசிடுவா, உங்களுக்கு ஆதாரத்தெல்லாம் சொல்லிடுவான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அவளே முடியாமல் இருக்கா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி எப்படின்னு ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது தானே இவன் தப்பிச்சு போனா, அதனால தான் அவங்க விசாரிக்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இருந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இல்லை மேம் உங்கள் கஷ்டம் புரியுது அப்படின்னா, யாருக்கும் என் கஷ்டம் புரிய வேணாம், தயவு செஞ்சு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி திட்டி வெளியே அமுச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து இந்த ரெண்டு போலீஸும் வந்துட்டு ஒரு பொண்ணு இறந்தே போயிட்டா, இவக்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் இந்த பொண்ணு கோமாக்க போயிட்டா, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே நின்று ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க அம்மா இருந்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், என்னால் தான் எல்லாம் இல்லான்னு சொல்லி அவங்க அம்மா கதறி அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஹீரோவுக்கு மனசே உடஞ்சி போயிடுது, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா, இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் ஹீரோயின் வந்துட்டு, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்ன லைன் வந்து அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அதாவது அவர் டைம் ட்ராவல் பண்ணி வந்து தானே இது எல்லாமே மாறிச்சு. ஸோ வந்து ஹீரோயின் டைம் ட்ராவல் பண்ணதான் எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்றத வந்து ஹீரோக்கு வந்து புரியுது. அதான் அவன் ஹீரோயின் கிட்டேயும் சொல்லி இருந்திருப்பான். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, அப்போ கண்டிப்பாக நம்மளும் டைம் ட்ராவல் பண்ணி பார்த்தா தான் இதெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு அந்த ஃபோட்டோ வந்து தேடி பார்க்குறான். எல்லா ஃபோட்டோவை பார்க்கும்போது ஆனால் எதை வச்சுமே அவனால் டைம் ட்ராவல் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டுடியோக்கு போய் பார்க்குறான். அதாவது அந்த தாத்தா இருப்பாரையா, இருந்த காலத்தை வந்து மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த தாத்தாவோட ஸ்டுடியோக்கு போய் பார்க்கும்போது அந்த ஸ்டுடியோவை பூட்டி கழுது. இப்போ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு அவனோட ஸ்கூலோட ஸ்டுடியோக்கு போகிறான். ஹீரோ வந்து டைம் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின்க்கு வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து காமிச்சிருப்பார் இல்லையா, ஒழுங்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் 24 ஃபோட்டோ வைக்க வேண்டிய இடத்துல 25 ஃபோட்டோ கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் அதை பற்றி சொல்லும்போது தான் ஹீரோக்கு அது ஞாபகம் வரும். மறுபடியும் அந்த கேமராவை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து எரிச்சு
அதாவது வந்து டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவார். இப்போ எங்கே வந்திருப்பாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு, அதாவது அவங்க அம்மா வந்து கோமா மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க இல்லையா, அதனால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கும் போது அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாரு. இப்போ அதே மாதிரி ஹீரோயின் கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவள் வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கா, நம்மளை எப்படியாவது கொலை பண்ணாததுக்கு தான் வந்திருக்கா, நீ எப்படியாவது தப்பிச்சிடும் அப்படின்றத இவ சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாத, இப்போ நீ ஸ்கூலை விட்டு வெளியே வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா இவனுக்கு இப்போ ஹீரோயினை காப்பாற்றணும். ஸோ அதனால் அவளை வந்து வெளியே வர சொல்லிடுறான். ஹீரோயின் மாதிரி ஏன் நம்ம ரெண்டு பேர்ட்ட சேர்ந்து தேடலாம், ஆதாரத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ வந்துட்டு வெளியே வா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் இருந்துட்டு யோசிச்சு பார்க்குறான், ஏன் இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல வந்துட்டு அவர் கத்திட்டு ஓடுறான். அங்கே கட் பண்ணி என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்துடுறான். ஜூனியர் பொண்ணு வந்துட்டு இந்த கத்தி வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா இல்லையா ஹீரோயின்கிட்ட, இப்போ வந்து அதை வந்து ஹீரோ வந்து வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் வந்து கத்திட்டு ஓடிருப்பாள், எதுக்காகனா நாயை காப்பாற்றுறதுக்காக தான் ஓடிருப்பா. அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலையை இப்போவும் செய்கிறா. அதுதான் வந்து அந்த கற்கரை வந்து காண்டாயிருவார், என்னம்மா கண்ணு தெரியலையா அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு இவளை காட்டுறாங்க, அவங்க அக்காவை காட்டும்போது அவங்க அக்காவோட ஸ்டிக்கி நோட் வந்து ஒன்று எழுதி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி என்னை வந்து ஆர்ட்ஸ் ரூமில் வந்து மீட் பண்ணு அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. இவள் வந்து ஹீரோயின் தான் கூப்பிட்றான்னு நினச்சிட்டு இவளும் அந்த ஆர்ட்ஸ் ரூமுக்கு வந்து போகிறாள். அந்த இடத்துல ஹீரோயின் இல்லாமல் ஹீரோ இருக்கிறத பார்த்தோன்னே, நீயா, நீ எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பான். பிறந்துட்டு சரி சரி எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு, ஒன்று மரியாதையாக இந்த கத்தியை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ எடுத்து பார்க்குறான். அதுக்கப்புறம் இருந்துட்டு நீ வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ணி தான் இங்கே வந்திருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, அதனால் இதை பண்ணுறதை நிறுத்திக்கோ. அதை மட்டும் இல்லை, இது இல்லாமல் ஒரு விஷயம் உனக்கு தெரியாது, நீ வந்து பாஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்க நிறையா பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படியா, அப்படி என்ன பிரச்சனை வரும், நான் செத்து போயிடுவேனா, நான் செத்தாலும் பரவாயில்ல, உன்னையும் அவளே கொண்டுட்டு தான் சாவேன் அப்படின்ற மாதிரி இலக்கணமாக பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இருந்துட்டு ஹீரோ வந்துட்டு தயவு செஞ்சு இதோட விட்டுரு, நீ வந்து இப்படி பேசாத, நீ போனதுக்கப்புறம் அம்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க, நீ வந்து கோமாவில் இருக்கும்போது அம்மா வந்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதனால் என்ன பண்ணுறது, என்னை எங்கள் அம்மா கைவிடாமல் இருந்திருந்தா நான் இந்த பிரச்சனையே வந்திருக்காதில்ல அப்படின்ற மாதிரி பேசுகிறா. அம்மா வந்து உன்னை விடலை, நீ தொலைஞ்சி போயிட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது வாய் மூடுறா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ பண்ணதுனால தான் எனக்கு எல்லா பிரச்சனையும், நான் உனக்கு கொல்லாமல் விடமாட்டேன். ஹீரோவை குத்த போகும்போது ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோ பயந்துடுறான், மேலே எல்லா பொருளும் வந்து விழுந்தோன்னே. ஆனாலும் அவ எந்திரிச்சு வந்து மறுபடியும் ஹீரோ குத்துறக்கு வரா. அதுக்கப்புறம் ஹீரோ பிடுங்கி குத்துற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸில் குத்துற சத்தம் கேட்குது, ஆனால் யார் குத்துனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ரெண்டு பேர்த்து முகத்துலேயும் வந்து பிளட்டு வந்து பட்டு இருக்குது. இந்த நம்ம வந்து ரெண்டு பேருமே குத்திக்கிட்ட மாதிரியே நமக்கு காட்டுறாங்க. யார் குத்துனா என்னன்னு தெரியல, சஸ்பென்ஸோடய அந்த இடத்துல முடிஞ்சிடுற. நாளையோட ஃபைனல் எபிசோட், நாளைக்கு என்ன ட்விஸ்ட் நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.